நான் இந்த வேலைக்கு வரும்போது என்னை இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு என்னோட சார் சொன்னது படிக்கிறது நல்ல விஷயம். அதே போல இந்த மாதிரியான தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்து அனுபவத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. கடந்த சில ஆண்டுகளாக எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஆடை தொழில்துறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. கோவிட் பரவலை தொடர்ந்து உலகளவில் பல தொழிற்துறைகளில் பாரிய மாற்றங்கள் நேர்ந்த போதும் இந்த ஆடை தொழில்துறை தொடர்ந்தும் இயங்கி வருகின்றது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இலங்கையில் வெவ்வேறு தொழில்துறைகள் வெவ்வேறு விதமான தடைகளை எதிர்கொண்டு வருகின்ற போதும் ஆடை தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்கள் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் தொடர்ந்தும் உற்சாகமாக பணிபுரிகிறார்கள். எங்கள் பிரிவில் 35 பேர் வரை இருக்கிறோம். எனக்கென்று ஒரு தனியான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து தான் நான் வேலை செய்கிறேன். எங்களுக்கென்று தனியான இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த இலக்கத்தில் உள்ள சீட்டில் தான் நாங்கள் உட்கார வேண்டும். இங்க வேலை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் இங்க வேலை செய்து நான் நிறைய விஷயங்களை படித்து கொண்டிருக்கிறேன். ஆடை தொழில்துறையில் பல வேலைவாய்ப்புகளும் குறிப்பாக பெண்களுக்கான பல பணி அமர்த்தல்களும் தொடர்ந்தும் நடந்த வண்ணமே உள்ளது. இலங்கையில் தொழில் புரியும் பெண்கள் மத்தியில் சுமார் 40% பெண்கள் ஆடை தொழில்துறையிலேயே பணியாற்றுவது மட்டுமல்லாது எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பாரிய பங்கு வகிக்கிறார்கள். இந்த கோவிட் தொற்று காலத்திலும் இவர்கள் தொடர்ந்தும் இயங்குவதால் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தொற்று பரவல் தொடர்பான அனைத்து விதமான அவதானங்களும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதுடன் சரியான முறைகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்க வேலை செய்யறவங்களுக்கு ஒரு போட்டி ஒன்று வச்சாங்க. எங்களிடம் இருக்கும் திறமைகளை இந்த போட்டி மூலமாக காட்டலாம். அதே மாதிரி இங்க வேலை செய்யறவங்களுக்கு புதிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். பாயிண்ட் இருந்துச்சு இந்த கவர்மெண்ட்ல, இருந்தாலும் எங்களை இருந்தவங்கள ஒதுக்குனாங்க. ஒதுக்கி அவங்க நிரோதானம் பண்ணாங்க. நிரோதானம் பண்ண அவங்களுக்கு ஏண்ட உதவியெல்லாம் செஞ்சாங்க. அவங்கள கைவிடலை. உதவி செஞ்சு அவங்கள 14 நாள் வச்சிருந்து திருப்பி கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிற்பாடு இருக்க பிள்ளைங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க. கை கழுவ ஒரு மாஸ்க் பெட்டி ஒன்று கொடுத்தாங்க. மாசத்துக்கு ஒரு டீப் மாஸ்க் பெட்டி ஒன்று கொடுப்பாங்க. பாதுகாப்பாக வச்சுருந்தோம். கோயின்ட் வரவினுக்கு நாங்கள் எல்லோரும் எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். இது உண்மை. எல்லோரும் எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோம். ஒரு பிஸ்கட்டாக இருந்தாலும் டீ டைம் போனாலும் எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ரெண்டு டேபிளில் ரெண்டு பேர் சாப்பிட்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆடை உற்பத்தி நிறுவனங்களினால் தொழிலாளர்களும் அவர்களினது குடும்பங்களும் எவ்வித நிதி நெருக்கடிக்கும் உள்ளாகாது தொடர்ந்து பணியாற்ற தகுந்த வழிமுறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 2019-2020 ஆண்டுகளில் இலங்கையிலிருந்து அதிக ஏற்றுமதி செய்த துறையாக இனங்காணப்படும் இந்த ஆடைத்துறை எமது நாட்டின் மிக முக்கிய வளங்களில் ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சேன். இப்ப அந்த கோர்ஸ் முடிஞ்சிட்டது. என்னுடைய எதிர்பார்ப்பு நன்றாக வேலை செய்து முன்னேற வேண்டும் என்பதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஒரு மேலான பதவியை வகிப்பது தான் என்னுடைய கனவு. இங்கு தொழிலை மிகவும் சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும். நான் இங்கு நன்றாக தொழிலை கற்றுக்கொண்டு ஒரு டெய்லர் ஷாப் ஒன்றை ஆரம்பிப்பது தான் எனது ஆசையாக இருக்கிறது.